நாடாளுமன்ற தேர்தலுக்கான அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 7 இடங்களும் பாஜகவுக்கு 5 இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன. மக்களவை தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தின் பிரதான கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தன. அதில் திமுகவை விட அதிமுக வேகம் எடுத்து 2 கட்சிகளுடன் கூட்டணியை உறுதி செய்து கொண்டது. கடந்த 14 தேதி நள்ளிரவில் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அதிமுகவினருடன் கூட்டணிக்கான பூர்வாங்க பேச்சுவார்த்தையை தொடங்கினார். பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுகவுடன் இணையும் என்ற பேச்சு அரசல் புரசலாக அடிபட்டுக் கொண்டிருந்த நிலையில் சென்னை தியாகராய நகரில் உள்ள பாமக நிறுவனர் ராமதாசின் மகள் வீட்டிற்கு தமிழக அமைச்சர்கள் தங்கமணியும் வேலுமணியும் சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் ஆழ்வார்பேட்டையில் உள்ள கிரவுன் பிளாசா ஹோட்டலில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளை பாமக நிறுவனர் ராமதாஸ், தலைவர் ஜி கே மணி, இளைஞரணி தலைவர் அன்புமணி ஆகியோர் சுமார் 40 நிமிடங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் மக்களவைத் தேர்தலில் 7 இடங்களில் பாமக போட்டியிடும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இக்கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 7 நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2019 ஆண்டில் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் இடம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2019 தமிழ்நாட்டில் தற்போது காலியாக உள்ள 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 21 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தனது முழு ஆதரவை அளிக்கும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்ற நல்ல செய்தியை இங்கு வருகிறிருந்திருக்கின்ற அனைவருக்கும், பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் காலியாக உள்ள 21 தொகுதிகளுக்கு நடைபெறும் இடைத்தேர்தலிலும் அதிமுகவிற்கு பாமக ஆதரவளிக்கும் என்றும் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்த பின்னர் ராமதாஸ், அன்புமணி உள்ளிட்ட அனைவரும் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்திற்கு புறப்பட்டுச் சென்றனர். அங்கு அவர்களுக்கு தேநீர் விருந்து அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 12 மணியளவில் சென்னை வந்த பாஜக தமிழக பொறுப்பாளர் பியூஷ் கோயல் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை ஆழ்வார்பேட்டையில் உள்ள கிரவுன் பிளாசா ஹோட்டலில் சந்தித்து பேசினார். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி ஆகியோரும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இறுதியாக பாஜக 5 இடங்களில் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டது. All the parties in the alliance in Tamil Nadu will work together, will strengthen the National Democratic Alliance and our confidence is Narpattam Namathe. All 40 seats in Tamil Nadu and Puducherry will be won by the National Democratic Alliance. கூட்டணி அறிவிப்பிற்கு பின்னர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் பாஜக தலைவர்களுக்கு தேநீர் விருந்து அளிக்கப்பட்டது. மொத்தம் உள்ள 40 தொகுதிகளில் 12 தொகுதிகள் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் தேமுதிக, ஐஜேகே, புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது.